ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது பள்ளிகள் பொங்கலுக்கு பிறகு திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் பள்ளிகள் திறந்தாங்க பெற்றோர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் என்றால் இன்னும் நம்மளுக்கு அந்த முடிவுகள் வெளியாகாமல் இருக்குது ஸோ பெற்றோர்கள் பள்ளிக்கு ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா பள்ளிகள் வாரம் ஆறு முறை அதாவது ஆறு நாட்கள் திங்கள் முதல் சனி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா வகுப்புக்கு இருபத்தி ஐந்து மாணவர்கள் போட்டு என்ன பண்ணணுமா சுழற்சி முறையிலையோ அல்லது டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிட்டு நிறைய பிரிவுகளை பிரித்து அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட் செஷன் இவங்க செகண்ட் செஷன் இவங்க இல்லை ஒரே நேரத்தில் டுவெல்த் உடச்சிட்டு இப்போ அதனால தான் லெவன்த்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு டென்த்து டுவெல்த்து மட்டும் அதாவது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னா நம்ம பிரித்து கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ டென்த்தையும் டுவெல்த்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க ஸோ அந்த டென்த்து டுவெல்த்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறாங்க ஸோ டென்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு மட்டும் திறக்க போகிறாங்க ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸ்கூல் ரீஓப்பண்ணுறது ஸோ இப்போ என்ன அப்படின்னா அரசாங்கம் அதை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோட நிறைய விஷயங்கள் இருக்காங்க பெற்றோர்களின் ஒப்புதல் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறையா பெற்றோர்கள் வந்து விருப்பம் தெரிவிக்கலை அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னும் அந்த முடிவுகள் எதுவும் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கப்படவில்லை ஸோ தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நேற்று அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நிறைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ப்ராசஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு எட்டாம் தேதி ஈவினிங்கோ அல்லது நாளைக்கு கூட நம்மளுக்கு கிடைக்கலாம் ஓரளவு நாளைக்குள்ளே முடிச்சிருவாங்க நிறைய ஸ்கூல்ஸில் ஸோ நம்ம அப்போ வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் அந்த அப்டேட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஸோ பள்ளிகள் திறந்தால் வாரம் ஆறு நாட்கள் பள்ளிகள் நடைபெறும் அப்படிங்கிறத கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க வகுப்புக்கு இருபத்தைந்து மாணவர்கள் அதிகபட்சம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பெற்றோர்களின் விருப்பத்தை கேட்டதுக்கு பிறகு மீண்டும் மறுபடியும் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவாங்க ஸோ அப்போ என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ